ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.6 பார்க்க என்ன கொடுத்துருக்கோம். பெருக்குக எது ரெண்டையும், 4x-5 மற்றும் 2x²+3x-6 பெருக்குக. ரெண்டையும் பெருக்க போகிறோம். அப்போ 4x-5 இன்டூ 2x²+3x-6. ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், அந்த 4x-ஐ வச்சு இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை. ஸோ 4x இன்டூ 2x²+3x-6. அடுத்து -5-ஐ வச்சு இந்த டேர்ம் உள்ளே அப்படியே உள்ளே பெருக்கிறது. இப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ 4x-ஐ வச்சு இது, அப்புறம் இது, அப்புறம் இது, இந்த 3 டேர்மையும் பெருக்கும். ஓகே, அதே போல் -5-ஐ வச்சு தெரியட்டுன்றதுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். 4×2=8. இது எக்ஸின் அடுக்கு 1, இங்கே எக்ஸின் அடுக்கு 2 இருக்குது, சேர்ந்து எக்ஸின் அடுக்கு 3. பெருக்களை அடுக்குகளை கூட்டணும். அடுத்தது 4×12 முதல்ல நம்பர்ஸை, அப்புறம் இப்போ எக்ஸுடைய பவரை -6×24x. ஓகே, அடுத்து இந்த -5 வச்சு 10x²-15x -30. இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் எடுப்போம். ஒரே ஒரு எக்ஸ்கியூப் டேர்ம் தான் இருக்கு. எக்ஸ்கியூப் டேர்ம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, 8x³. அடுத்து எக்ஸ்குவேர் டேர்ம் 2 இருக்கு. இது ஒரு எக்ஸ்குவேர் டேர்ம், இது ஒரு எக்ஸ்குவேர் டேர்ம். ஓகே, இது 2 எக்ஸ் டேர்ம், இது கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ 12x²-10x² கழிச்சா என்ன ஆகும், +2x². ஓகே, -24x-15x, ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி அதே சிம்பிள், 39. கான்ஸ்டன்ட்டம் ஒன்றே ஒன்று தான். இதுதான் பெருக்கல், சாதாரண பெருக்கல் தான். பெருக்கிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதணும்.